பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் 2 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால்வாய் பணியால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். சென்னை பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுமார் 2 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் இந்த பணியில் பெரிய அளவில் எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை. மேலும் சாலை ஓரங்களில் பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளதால் பேருந்து நிழற்குடைகள் இல்லாமல் பயணிகள் வெயில் மற்றும் மழையில் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் போக்குவரத்து அதிகரித்து காணப்படுவதால் நாள்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஒப்பந்த தேதி முடிந்த பிறகும் பணிகள் நிறைவு பெறாததால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரை மணி நேர மழைக்கே முழங்கால் அளவிற்கு சாலையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சென்னை நுங்கம்பாக்கம், எழும்பூர், ஆயிரம் விளக்கு, சூளைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எப்போ போஞ்சாலும் ஒரு 1 ஹவர் போஞ்சாலும் அப்புறம் இப்படி தான் இருக்குது. இந்த திருப்பூர்லாம் தெரியுது, நீங்கள் தான் கார்ப்பரேஷன் தான் பண்ணணும் சார். மக்களை சொல்லி சொல்லி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. இது பாருங்கள், தண்ணி பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்கள். இது வந்து பொதுமக்கள் எப்படி நடத்த போகிறாங்க பாருங்கள். பள்ளம் மூலமாக இருந்தால் கை காலம் வந்துச்சுன்னா யாரும் வரப்போதில்லை சார். அதனால் கொஞ்சம் பார்த்து ஒத்து வைங்க சார்.